என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எங்கிட்ட இருந்தா செலவாயிடும். அதுவும் இல்லாம மொத்தமா படத்தை கொண்டு போய் கொடுத்தா பொண்டாடி சந்தோஷப்படுவா. நீ சுமந்து சுமந்து சம்பாதிச்சுட்ட என்ன சுமக்க சொல்றிய? சரி கொடு, வாங்கிக்கிறேன், கணக்கு வச்சுக்கிறேன்பா, வார கடைசியில மொத்தமா திருப்பி கொடுத்துறேன். நீ இப்ப போயிட்டு நாளை காலையில வா. சரிங்க முதலாளி. அறுபகம் ஐயா, கலெக்ஷன் எல்லாம் நல்லா பண்ணிட்டியா? ஆயிடுச்சியா? ஒண்ணு பாக்கி இல்லையே. பாக்கி இல்லையே. கொண்டா கொண்டா. ஓகே ஓகே. ஆமா ஆறுமுகம், இந்த பையன் ரவி எப்படி, நல்லா ஒர்க் பண்றானா? பரவாயில்லையா, வேலை எல்லாம் நல்லா பாக்குறான். மூட்டு தூக்குறதுல கொஞ்சம் சிரமப்படுறான். நான் கூட அதான் நினைச்சேன், இவன் படிச்ச பிள்ள மாதிரி இருக்கான், நல்ல கௌரவமான குடும்பத்து பையன் நினைக்கிறேன். இந்த மூட்டு தூக்கி வழக்கமா வேலை செய்வாங்களே அந்த மாதிரி பையன் இல்ல பாக்கறேன். ஏதோ குடும்பத்தை காப்பாத்தணும், நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அக்கறையோட மூட்டை தூக்குறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, இந்த விஷயத்துல அவனை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆமா முதலாளி, நம்ம பழைய ஆளுங்க எல்லாம் மூட்டையை தூக்கி போட்டு 5 ரூபா கொடுத்தா தலைய சொரிஞ்சுக்கிட்டு நிப்பாங்க, இவன் 5 ரூபா போதுன்ட்டு திருப்தியா வாங்கிட்டு போயிடுறான். ஆமா ஆமா, இப்படியே தொடர்ந்து அவன் நடவடிக்கை எல்லாம் ஒழுங்கா இருந்துன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி ஒரு பில்கிரட்டரா அவனை ப்ரமோட் பண்ணி நம்ம செய்தாப்பட்ட மண்டிக்கு அவனை மாத்திடுவோம். உழைச்சி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நாம தானே கை தூக்கி விடணும். யாருமே எடுக்கலையே. ஹலோ, நான் தான் தேஜா பேசுறேன். என்ன ரஜினி, மூச்சு நின்னு போச்சா? சொல்லிக்காம கிளம்பி சென்னைக்கு போயிட்டா தேஜா கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? இல்ல, நான் அப்படி நினைச்சு வரல. வேற எதை நினைச்சு போன? உன்ன நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தக்காளி வச்சு பாக்குற மாதிரி எப்பவும் என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல தேஜா, நான் இல்ல. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? நாம இங்க வந்து இருக்கிற இடம் இவனுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நினைச்சியா? போன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? காத்து புகாத இடத்துல கூட இந்த தேஜா புகுந்துருவான். எங்க இருந்தாலும் உன்ன பிடிப்பான். தேஜா, நான் அப்படி ஒன்னும் நினைக்கல. அப்புறம் எதுக்கு அவசர அவசரமா ஆத்தாள மகளும் என்னை ஏமாத்திட்டு சென்னைக்கு போனேன்? இந்த உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் சரி, சந்திர மண்டலத்துக்கே போனாலும் சரி, சத்தாம் ஹுசேன் மாதிரி சந்து பந்துக்குள்ள இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து உங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அதுதான் இந்த தேஜா. இல்ல தேஜா, நான் உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இங்க வரல. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தோம், உங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு தான் வந்தேன். போன் கூட ட்ரை பண்ண கிடைக்கல தேஜா. நம்பர் மாறிடுச்சா? ஆமா, போலீஸ் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்பரை மாத்தினேன். நம்பரை குறிச்சுக்கோ. சொல்லு. சீக்கிரமா நாங்க மும்பைக்கு வந்துருவோம், நீ கோபப்பட வேண்டாம் தேஜா. உங்க ஆத்தா உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாளா? சென்னையில வேலை முடிஞ்ச உடனே சீக்கிரம் இங்க வந்து நிக்கிறீங்க, இல்லைன்னா கேட் ஆஃப் இந்தியாவில உன்னையும் உங்க ஆத்தாவையும் உயிரோட கட்டி தொங்க வச்சு கண்டிப்பா மும்பைக்கு திரும்பி வர்றீங்க, இல்லைன்னா இந்த தேஜா அங்க வந்து நிற்பான். இல்ல இல்ல, நானே சாரி, நாங்களே அங்க வந்துடுறோம். கர்ணா படேகா பில்குல் நைத்தோ துமாரா ஹாத் துக்கடே துக்கடே கருதுங்க. சஞ்சிக்கியா, இத உங்க ஆத்தா கிட்டே சொல்லி. தேஜாவா, உனக்கு எப்படி தெரியும்?
பேய பார்த்த மாதிரி வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறியே. நான் அதான் உனக்கு அப்பவே. அதெல்லாம் இப்ப பேசாத. காரி எல்லாம் கை கொடி வரும்போது கெடுத்து வைக்காத ரஜினி. அந்த தேஜாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் தாதாவா இருந்தாலும் இந்த மோகனா கிட்ட தோத்துருவான். பல தாதாக்களோட கதையே ஒரு பொண்ணு கையால தான் முடிஞ்சிருக்கும். நல்ல வேளை வீட்டுல யாரும் இல்லாதப்ப போன் பண்ணிருக்கா. இத பாரு, நீ எதை பத்தி யோசிக்காம சகஜமாயிரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ இப்ப புது பொண்ணு, இப்படி வா உக்காரு. தேஜா உங்ககிட்ட என்ன சொன்னா? நான் பாத்துக்கிறேன். நீங்க எக்காரணத்தை கொண்டு மாத்திரை நிப்பாட்டாதீங்க. சரி டாக்டர். 3 மாசம் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் வந்து பாருங்க. ஓகே டாக்டர். வரேன் டாக்டர். நீங்க போங்கம்மா. தேங்க் யூ. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சுவாதி பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்கம்மா. தேங்க் யூ. இது நீங்க சொன்ன மாதிரி சுவாதிக்கு பேச்சு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, வீட்டுல யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு இருக்கேன். யாராவது பட்டன் வந்துட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது போய் சொல்ல வேண்டியது இருக்கு. குழந்தை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. நாளைக்கு ஏதாவதுனா அவளும் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் சார், குழந்தை அங்க இல்லாம வேற இடத்துல இருந்தா அவளுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்க எனக்கு வசதியா இருக்கும். ஏமா, இதுல நான் எப்படிமா உதவி பண்ண முடியும்? டாக்டர், நான் சர்வன்ட். நான் கேட்டா அவங்க இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அஸ் எ டாக்டர், நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு இந்த உதவியை பண்ணணும் ப்ளீஸ் டாக்டர். சுவாதியோட எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. யார் பெத்த குழந்தையோ உங்க குழந்தை மாதிரி நினைச்சு அதோட எதிர்காலத்துக்கு இவ்வளவு பாடுபடுறீங்களா? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லதுக்கு தானே பொய் சொல்ல சொல்றீங்க. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் போது நானே போன் பண்ணி சொல்றேன். நீங்க அப்ப வந்து சொன்னீங்கன்னா போதும். ஓகேம்மா. நான் இங்க வந்த விஷயத்த அங்க இல்லம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. வரேன் டாக்டர். ஓகேம்மா. ஏய் நில்ல, இதான் வேலைக்கு வர நேரமா? இது என்ன கவர்மெண்ட் ஆபீஸ் நினைச்சிட்டு இருக்கியா? ஓ இஷ்டத்துக்கு வேலைக்கு வர. இது உடம்பு சரியில்லை, ஃபீவர், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். அதை லேட்டு தானே பார்த்தேன். கைவசம் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பியே. நேத்து வரைக்கும் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், அந்த குளத்துக்கு போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நடனா ஜோரம், டாக்டர்கிட்ட போனேன்னு சொல்றேன். பாருடி, இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே லேட்டா வந்த வேலையை விட்டு நீக்கிடுவேன். ஏய் நில்ரி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க, என்ன திமுறா? முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். நினைப்ப. சரி, அண்ணா குளிச்சிட்டு இருக்காரு, அவர் வந்தோன்னு டிஃபன் வை. பாரு, டிஃபன் கொடுத்துட்டு பக்கத்துல நின்னு உரசிட்டு நிக்காத. போய் உன் வேலையை பாரு. புரிஞ்சுதா கவிதா? எங்கம்மா கிளம்பிட்ட? ஒண்ணும் இல்லண்ணா, இன்னையோட என் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு கேட்டாங்க. அப்படியே ரெஸ்டாரன்ட் போய் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். சரி, அத்தை பாம்பே ரஜினி இவங்களெல்லாம் காணுமே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு எங்க தெரிய போகுது? நீ தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஜாலியா இருக்கியே. நான் தான் அவங்களெல்லாம் ஷாப்பிங் அனுப்பிச்சேன். ஷாப்பிங்கா? ஆமா, அவளுக்கு கல்யாண பட்டு புடவை எடுக்க பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். சரிதான். என்ன சரிதான்? ஒண்ணு இல்லம்மா, நீ போய் பார்ட்டி வேலை. இல்ல, நீ என்னமோ சரிதான் சொன்னியே. ஒண்ணு இல்லம்மா, நீ போ. வர. இப்ப வீட்டுல யாரும் இல்ல, வர முடியும்?
பண்றீங்களா சார்? ஓகே சார். வணக்கம் சார், உட்காருங்க. குழந்தை எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல சார், இம்ப்ரூவ் ஆயிருக்கா சார். நான் போன் பண்ணதை சொல்லிடுறேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். மிஸ்டர் பாலாஜி எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு, வந்துருவா. அப்படியா? ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேணாமா சார்? வர வர. ஹலோ டாக்டர், வாட் அ சர்ப்ரைஸ். என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, பக்கத்துல ஒரு பேஷண்ட பாக்க வந்தேன். அவரு பேரலிட்டிக் பேஷண்ட். அப்படி உங்க குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தைக்கு என்ன டாக்டர், அவ நல்லா தான் இருக்கா, ஆனா பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. அதான் எனக்கும் புரியல. பட் குழந்தை ரெண்டு மூணு தடவை அம்மான்னு சொன்னதா உங்க சிஸ்டர் சொன்னாங்களே, அதனால தான் நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்க சொன்னேன். ஸ்பீச் தெரப்பியா? எஸ், குழந்தைக்கு பேச்சை கொடுக்குற பயிற்சி தான் ஸ்பீச் தெரப்பி. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கணுமே. ஆனால் நீங்கள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியலையே. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? டோட்டல் ரிவர்சலாக இருக்க. குழந்தைய பேச சொல்லி அதிகமாக வற்புறுத்தினா அவன் மென்டல் ஆகிடுவான்னு நீங்கள் சொன்னதா தானே என் சிஸ்டர் என்கிட்ட சொன்னா? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. இந்த மாதிரி நான் சொன்ன வெளியே தெரிஞ்சா என் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. இட்ஸ் ஓகே, இனிமேலாவது குழந்தை மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்படியே இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் கூட ஸ்டேட்ஸ்ல நியூரலஜி படிச்ச கொலி கொடுத்துருக்காரு, அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், என் குழந்தை எப்படியாவது பேசினா எனக்கு போதும். இட்ஸ் ஓகே பாலாஜி, நான் சொல்றது கேளுங்க. சுவாதி மாதிரி பழைய நினைவுகளையும் பேசுகிற சக்தியும் இழந்த குழந்தைங்களை ஒரே இடத்துல வச்சு வளர்க்கக்கூடாது. மற்ற குழந்தைங்களோட ஒன்றா சேர்ந்து பழக விட்டு மனசுக்கு இதமாக சுதந்திரமாக செயல்பட வைக்கணும். அதாவது சில்ட்ரன் ஸ்கூலில் சேர்த்தா நல்ல முன்னேற்றம் தெரியும். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க பாலாஜி. நான் சொல்கிறதும் ஒரு வகையில் ட்ரீட்மெண்ட் தான். உங்கள் குழந்தை அங்கே இருந்தாக்கா அவளுக்கு தானும் பேச முயற்சிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். பேச்சு வந்துட்டா பழைய நினைவுகளும் திரும்ப வந்துடும். ஒரு பெரிய டாக்டர், நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். எந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு விசாரிச்சு நான் உடனே சேர்த்துடுறேன். ஆ, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு தனியாக அனுப்ப வேணாம். அவள் யாருக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சிருக்காளோ அவங்களையும் கூட அனுப்புங்க. சரிங்க டாக்டர், ஒரு நிமிஷம். ஹலோ, சாரி டாக்டர், ஒரு முக்கியமான ஃபோன் அட்டெண்ட் பண்ண வேண்டியாயிடுச்சு. சரி, நான் அப்போ கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஸோ நீங்கள் கொடுத்த அட்வைஸை நான் நிச்சயம் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் இந்த கவிதா நம்மகிட்ட இப்படி சொன்னா புரியலையே. ஏ வாட்ச்மேன், வாட்ச்மேன் சார். ஆ, டைனிங் டேபிள் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். டாக்டர் அவரோட பிரீஃப் கேஸை விட்டு போயிட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து போய் கொடுத்துறேன். பிரீஃப் கேஸ் விட்டு போயிட்டீங்க? என்னம்மா மறந்து வச்சிட்டீங்க? ஓ, மறந்துட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ வேலைக்கு இடையில எனக்காக வந்து பேசியிருக்கீங்களே, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னோட முயற்சிக்கு முன்னால் நான் பண்ணது ரொம்ப சாதாரணம்மா. சுவாதி கண்டிப்பா பேசுவா, டோன்ட் வரி. தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகேம்மா. குழந்தைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து குணப்படுத்திடலாம், ஆனா இப்ப சுவாதி இருக்கிற நிலைமைக்கு அவ உடம்பு இதெல்லாம் தாங்காது. அவ மனசும் சரி உடம்பும் சரி, பிறந்த குழந்தை மாதிரி அவளை பேச வைக்கிறேன்னு ப்ரெஷர் கொடுத்து சிரமப்படுத்தினா பூ மாதிரி இருக்கிற அவளோட சின்ன மூளை இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் தாங்காம அவ பைத்தியம் ஆனாலும் ஆயிடுவான்னு. பட் குழந்தை ரெண்டு மூணு தடவை அம்மான்னு சொன்னதா உங்கள் சிஸ்டர் சொன்னாங்களே, அதனால தான் நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்க சொன்னேன். குழந்தைக்கு பேச்சை கொடுக்குற பயிற்சி தான் ஸ்பீச் தெரப்பி. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கணுமே. ஆனால் நீங்கள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியலையே.
கவிதா இங்க வா. என்னண்ணா? நான் உனக்கு அண்ணன் தானே. டாக்டர் உங்ககிட்ட சுவாதிக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கணும்னு சொன்ன விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச? அப்படி பண்ணா அவளுக்கு பைத்தியம் பிடிக்கணும் ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஓ, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதால தான் கேக்குறேன், ஏன் போய் சொன்ன? பாருண்ணா, என் குணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் உனக்கு புள்ள பாசம் பொண்டாட்டி பாசம் மனசு உருகுதோ? உனக்கும் எனக்கும் நடுவுல உன் பொண்ணால பிரச்சனை வந்தா அவளை நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். என்ன சொன்ன? ஏன் குழந்தைய ஏன் முன்னாடியே குன்னுடுறேன்னு சொல்றியா?